ஒரு பெரிய அதிகாரம் பெற்றவனாக பேல்சபூல் என்று சொல்லக்கூடிய மனுஷன் வந்து வானத்திலிருந்து விழவில்லை, அந்த உலகத்தில் இருந்தவர் என்று சொல்லி சொல்ல உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அவனுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு இருந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிபதியாக, ஒரு ராஜனாக, ஒரு தலைவனாக, ஒரு பெரிய ஆசாரியனாக இருந்து பெரிய அதிகாரத்தோடு கூட உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இப்படி விழுந்து போனான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28:12 நீ மனுபுத்திரனே, நீ தீர ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் போது, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று சொல்லி சொல்லப்படும். முத்திரை மோதிரம் என்று சொன்னால் அதிகாரம் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டாய்விட்டது, முத்திரை போடப்பட்டாய்விட்டது என்று சொல்லி தீர்மானமாக செயல்படுத்துவதற்காக ஒரு முத்திரை மோதிரம் வைத்திருப்பார்கள் ராஜாக்கள். ஆகாச ராஜா அந்த முத்திரை மோதிரத்தை தான் முரதகாயிட்டு கொடுக்கிறார், எஸ்தர்ட்டு கொடுத்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதனால இஸ்ரவேலருக்கு எதிரான எல்லா மக்களையும் அந்த மோதிர முத்திரை வைத்து அடித்தார்கள் என்றெல்லாம் வேதத்தில் வாசித்து, முத்திரை மோதிரமாக ஒரு மனுஷனையே உண்டாக்கி வைத்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் யாரை அழிக்க முடியும், யாரையும் கொல்ல முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் பெற்றவனாக இந்த பேல்சுபூல் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஷன் இருந்தான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த முத்திரை மோதிரமாக எல்லாவற்றையும் செய்வதற்கு சிருஷ்டிப்பின் வேலையை மாத்திரம் ஆண்டவர் செய்ததாகவும், திரும்ப அழிப்பது கொல்லுவது எல்லா காரியத்தையும் செய்வதெல்லாம் தண்டிப்பது நியாயம் விசாரிப்பது எல்லாம் அவனுடைய வேலையாக இருந்திருக்கிறதாக வேத வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். அதே தீர்க்க எசேக்கியேல் 28:3 மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லி சொல்லப்படும். ஞானத்தை விட ஞானவான்கள் யாரும் இல்லாத அளவுக்கு ஞானத்தினால் நிறைந்தவனாக வைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால பெருமை கொண்டான் என்று சொல்லி பின்னால் நாம் வாசிக்கிறோம். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருக்கு சில கிருபைகள் வரங்கள் கிடைக்கின்ற பொழுது பெருமைக்குள்ளாகி விழுந்து போறதெல்லாம் அந்த நாட்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஆகாதபடிக்கு வீடெல்லாம் மாதிரியாக திருஷ்டாந்தங்களாக கடைசி நாட்கள் இருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதவாக்கிய நமக்கு உணர்த்துகிறபடினாலே இறைமக்கள் ரொம்ப தெளிவுடையவர்களாக ரொம்ப கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். எசேக்கியேல் 28:3 என்ன எழுதியிருக்கிறது வாசிங்க. இது தானியலை பார்க்கலின் ஞானவான், ரகசியமானது ஒன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல என்று சொல்கிறது. அப்படின்னா ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இருந்திருக்க முடியுமா? ஹல்லேலூயா. தானியலை விட தானியல் ஒரு பெரிய தீர்க்க தரிசி, ரகசியமானதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடியவர். அவனை விட இவன் ஞானவானாக இருந்து எந்த ரகசியமும் அவனுக்கு மறைவானதாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பரிசுத்தாயினர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 28:13 தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆதி மனுஷனாகி ஆதாமை உண்டாக்கி அவளை குடும்பமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு அவளுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதனை சகலவிதமான விருட்சங்களை உண்டு பண்ணி ஜீவ விருட்சத்தை உண்டு பண்ணி வைத்து அந்த தோட்டத்தை செழிப்படைய செய்வதற்கு 4 பெரிய நதிகளை ஓடச் செய்து இப்படிலாம் செழிப்பாக ஒரு ஏதேன் தோட்டத்தை வைத்திருந்தாராம். அந்த உலகத்திலே ஆதியாகம 1:1-2 அழிந்து போகிற அந்த உலகத்தில் ஒரு ஏதேன் இருந்ததாம். அந்த ஏதேன்ல தான் அந்த தலைவன் இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த தோட்டத்தில் இருக்கிற மாதிரி அந்த அவன் அந்த ஒரு தோட்டத்தில் வைத்திருந்தார் என்று வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அவன் எப்படி இருந்தான் அந்த தோட்டத்தில் இருந்து கொண்டு, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், பகடி, படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. ஆகினால் அந்த அவர்களை தேவ புத்திரர்கள், தேவகுமாரன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர்களை விட சிறியவர்களாகத்தான் ஆதாமை உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ரொம்ப நெடிய மனுஷனாக பெரிய மனுஷனாக இருந்தான். அதனால தேவதூதர்களும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறபடினால், அதான ஆதாமை உண்டு போடும் பொழுது மண்ணினால் உண்டாக்கினார் என்று சொல்லி, அவன் அழகினாலே மேட்டிமை கொண்டு விழுந்து போனபடினாலே மண்ணினாலே மனுஷனை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தாய்,
ஆகினால் பத்மராகமும் புஷ்பராகமும் வைரம் படியப்பச்சை கோமேதகம் இதுமா எஸ்பி இந்திரநிலம் மரகதம் மாணிக்கம் ஆகிய முதலான எல்லா கற்களும் அவரை ஒட்டியிருந்தா ஒட்டி வைக்கவில்லை. அத்தனை வைர நவரத்தினங்களாலே உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை உடைய ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அழகுடையவனாக உண்டாக்கி இருக்கிறார் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சரீரத்தை அசைத்த உடனே மேள தாளங்கள் எல்லாம் வாத்திய கைசைகள் எல்லாம் வெளிப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது. அவ்வளவு நேர்த்தியாக ஆராதனையை நடத்துவதற்கு நாம் இப்பொழுது மியூசிக்கல் எல்லாம் கருவிகள் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அவர் அங்கே தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனாய் கூட இருந்திருக்கிறார். அது கையை அசைத்த உடனே மேளங்கள் எல்லாம் வருமா. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு மனிதனை உண்டாக்கி வைத்திருந்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகின்றது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்புமாக. அதை அதாவது வயிறு காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்டான. 28:14 வாசிப்போம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த அந்த இந்த உலகத்தில் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக பாதுகாக்கிற வேலை கேருப் எங்களுக்கு உண்டு என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். தேவதூதர்களே பலதரப்பட்ட தேவதூதர்கள் இருக்கிறார்கள். 2 சரகுடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மெசஞ்சர்களாக காபிரியலுடைய கைக்குள் செயல்படுகிறார்கள். 4 சரவுடையவர்கள் எல்லாரும் கேருபீன்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளை காவல் காக்கிறது அவருடைய வேலையாக இருக்கின்றது. ஏதேன் தோட்டத்திலே அப்படி காவல் காப்பதற்கு கேருபீன்களை வைத்தார் என்று சொல்லி ஆதியாக 3:24 நாம் இப்படி வாசிக்கலாம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடவழி பட்டயத்தையும் வைத்தார். அவர் யாருமே அனுமதி இல்லாமல் உள்ளே செல்ல முடியாதிருப்பதற்கு வீசிக் கொண்டிருக்கிற சுடவழி பட்டயங்களையும் காவல் காக்கிற கேருபீன்களையும் வைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆதி உலகமாகி அந்த உலகத்தை காவல் காப்பதற்கு, அந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு, உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பதற்கு இவன் யூதமாக காப்பாற்றுவதற்காக நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாக இருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் என்று இங்கே பரிசுத்த வேதம் நமக்கு படிப்புகின்றது. அப்படிப்பட்ட கேருபாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனை போல் இருந்தான் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா அதிகாரங்களையும் எல்லா அழகுகளையும் அந்தஸ்துகளையும் வல்லமைகளையும் மதிப்பையும் கொடுத்து அப்படி அவனை உலகத்தில் வாழ வைத்திருந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்டாக்கப்பட்டதே நவரத்தினங்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அந்த போகிற வருகிற இடங்கள் எல்லாம் அக்கினிமயமான கற்கள் பதித்து அப்படி ஒரு அக்கினிக்குள்ளே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறது போல ஒரு நிலை இருந்திருக்கிறதாக பரிசுத்தானே எழுதி வைத்தனர். சாத்தானே சாதாரணமாக நினைச்சாலேயே ஏதோ ஆவி சத்தி கொண்டு வருகிறது சொல்லி அவர் அதிகாரம் பெற்றவன். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. ஹலலுயா. ஏதாவது இருந்தால் அவன் தாக்க முடியும். இப்பொழுது அதிகாரம் அவனிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கொள்ளுகிறதற்கு அழிக்கிறதுக்குரிய அதிகாரங்களை இன்னும் ஆண்டவர் எடுக்காமல் வைத்திருப்பது காரணம் நம்மை எச்சரிப்பதற்காக, நாம் பயபக்தியாக இருப்பதற்காக, நம்மை தீண்டுவதற்கு, நம்மை விழ வைப்பதற்கு, நம்மை கொல்வதற்கு, அழிப்பதற்கு துரோகி ஒருவன் உலகத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக அவன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சகரியாவின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 1:2 வாசிக்கலாம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினின்றி தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். நரகத்திலிருந்து மீட்கப்பட்டவன் அல்லவா பிரதான ஆசாரியன். ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரிப்பு கூடாரத்திலே விதமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக, இம்மானுவேல் ஆகிய ஆண்டவருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு பிரதான ஆசாரியனுக்கு தீமை செய்யும்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சாத்தான் போனான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதனால பரிசுத்த ஸ்தலத்தில் ஆலயத்துக்குள்ளே சாத்தான் வரமாட்டான் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல, பாவத்தோடு இருக்கிற எல்லார் பக்கத்திலும் சாத்தான் வருவான் என்று சொல்லி சொல்லப்படுது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமாகி பரிசுத்தவான்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அவனுக்கு உள்ள இடமே கிடையாது.
அவர் வருகிறான். அவருக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சொன்னது போல அவன் சுத்தி வந்து கொண்டே இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு உறவாடுகின்ற மக்களை எப்படியாயிலும் வீழ்த்த வேண்டும், பிரிக்க வேண்டும், மறுபடி அவர்களை தன்னண்டலை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. உலகம் முழு